ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் எப்படி ஆரம்பித்தது, அவரோட வரலாறை பற்றி தாங்க. நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இந்த கோயில் வரலாற்றை இப்போ பார்க்கலாங்க. அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர், அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர், ஆனந்தத்தை தருபவரும் ஆஞ்சநேயர், அனைத்தையும் தந்து அருள்பவர் ஆஞ்சநேயர், நீங்கள் எடுத்த காரியம் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்பவரும் இந்த ஆஞ்சநேயரே. அவர் அருளையும் கருணையையும் பெற்றால் வாழ்வில் எல்லா வளத்தையும் நீங்கள் சிரமமின்றி பெற முடியும். முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஓர் நீர்நிலை அருகே பிரணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் இயற்றினாள். திரேதாயுகத்தில் ராமவதாரத்தில் ராவணனால் வானர சேனைகளும் ராமரும் மூர்ச்சை அடைந்தனர். அப்பொழுது ஜாம்பவானால் அறிவுறுத்தப்பட்டு சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் குளிக்கும்போது இரண்டு துளை உள்ள சாலிக் கிராமம் கிடைத்தது. இறைவனின் அம்சமாக இருப்பதை எண்ணி அதனை தன்னுடன் எடுத்துக்கொண்டு வான்வழியாக வந்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். அப்போது நாமக்கல் பகுதியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் உதயமானதினால் தனது கையில் இருந்த சாலிக் கிராம கல்லை கீழே வைத்துவிட்டு சந்தியா வந்தனத்தை செய்து முடித்தார். மீண்டும் வந்து சாலிக் கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை. ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்றொரு அசரீரி கேட்க ஆஞ்சநேயரும் சாலிக் கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார். ராமன் போரில் சென்று வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வந்தார். ஆஞ்சநேயர் விட்டுப்போன சாலிக் கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள்பாரிக்கிறார். கோபுரம் வேண்டாம் என்றார். அதாவது நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரில்தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். இவருக்கு கோபுரமே கிடையாது. வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சி அளிக்கிறார். நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை, அவர் அமர்ந்திருக்கும் இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது. அவருக்கு கோபுரம் இல்லாததனால் அவரை தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாவது வரலாற்று தகவல் மூலம் தெரிய வருகிறது. நாமகிரி தாயார் கோயிலுக்கு பின்னால் உள்ள குடைவரை கோவில்தான் நரசிம்மர் கோயில் ஆகும். மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக்கோயிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயில் உள்ளது. நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிவமைக்கப்பட்டு உள்ளது. நாமகிரி தாயாரின் கோயில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக உள்ளது. இது ஒரு குடைவரை கோயில் ஆகும். பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. மலையின் கிழக்கு புறம் அரங்கநாதன் கோயில் உள்ளது. இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கோடகன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் மீது ஏறுவதற்கு மலையின் தென்மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு உள்ளது. பாறையை செதுக்கி இந்த படிகள் உருவாக்கப்பட்டு உள்ளது. புண்ணியத்தலமாக மாறிய நாமக்கல் பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் முதல் குமரி வரை பரவி உள்ளது. நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் குறைகளையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர். நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிற வேண்டுதல்களையும் வைக்கின்றனர். கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையால் அவர்களின் குறைகள் நீங்க பெற்று மகிழ்வடைகின்றனர். தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள், சேலைகள், நகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். நாமகிரி அம்மனுக்கு 10 நாட்கள்
திருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர், ரங்கநாதர், அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்விழா 15 நாட்களுக்கு நடைபெறுகிறது. மார்கழி மாதம் அமாவாசை அன்று அனைத்து பக்தர்களாலும் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நாமகிரி தாயாரின் கருணை கண்கள் கவலைகளை போக்கும் பேரழகு வாய்ந்தவை. நாமகிரி தாயார் தாமரை கண்கள் கொண்டவள். தாமரை முகத்தால், தாமரை கரத்தால், இவள் பாதங்களும் பத்மம். இவள் பிறந்ததும் தாமரையிலேயே, அமர்ந்திருப்பதும் தாமரையிலேயே, கைகளில் கொண்டிருப்பதும் தாமரையே. புராணங்களின் கூற்றுப்படி இக்கோயில் தேவசிற்பி விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்டது. அகழ்வாராய்ச்சியின்படி இந்த கோயில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளது. எதன் உள்ளும் கட்டுப்படாதவர் அனுமன் என்பதை உணர்த்துவதாய் இத்திருக்கோயிலில் அனுமன் மேலே உள்ள 18 அடிகளில் கட்டிடத்துள் கோபுரத்துள் கட்டப்படாது நின்று அருள் பாருகிறாது. நாமகிரி தாயாரின் அளவிட இயலாத கருணையாலும், லக்ஷ்மி நரசிம்மர் குகை கோயிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தலிச்சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்குகின்றது. நாமக்கல் கோவிலின் சிறப்புகள். தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களின் மிகவும் பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில். புராண காலத்தில் இந்த ஊருக்கு ஸ்ரீசைல க்ஷேத்திரம் என்று பெயராகும். நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர், நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிரே உள்ளது. இந்த கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலின் உப கோயில்தான். இந்த ஆஞ்சநேயர் சந்நிதி என்றாலும் இச்சந்நிதியில்தான் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அதாவது நாமகிரி அம்மன் கிரியாசக்தி என்பது நரசிம்மர், ஞானசக்தி ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமைய பெற்ற கோயில் இதுதான். இங்கு உள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கை கூப்பி வணங்கிய நிலையில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். பீடத்தில் இருந்து 22 அடியும் பாதத்திலிருந்து 18 அடியும் உயரம் கொண்டதாக உள்ளது. 18 அடி உயரமுள்ள ஒற்றை கல்லாலான ஆஞ்சநேயருக்கு கோபுரமே கிடையாது. வெட்டவெளியில் மழையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்நகருக்கு சுமார் 10 மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலையும் கூட இருக்கிறது. இப்போ ஆஞ்சநேயருடைய வரலாறு நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.